ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எகெயின் நம்ம அங்கிருந்து தான் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு வீக்லி க்ளோசிங் பொறுத்த வரைக்கும். ஃபைன், ஸோ நோ மோர் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நோ மோர் வேலிட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் சப்போஸ் வந்து நமக்கு ஃபேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனால் அதுக்கப்புறம் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடிட்டியை பொறுத்து நம்ம பேசலாம். கிளியர். ஸோ நவ் இப்போ என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நமக்கு ப்ரீவியஸாக ஒரு டிமாண்ட் ஜோன் இருந்துச்சு இல்லையா, இந்த டிமாண்ட்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஆல் டைம் ஹை வரைக்கும் புஷ் பண்ணியிருந்தாங்க 17,100. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 weeks வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 17,100 கீழே க்ளோஸ் வைக்காமல் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அதே லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டில் நமக்கு பர்ஃபெக்டாக க்ளோசிங் கொடுத்துரு. நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பிரேக் டவுனெல்லாம் நடந்திருந்தாலும் நமக்கு வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்காக ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு டோஜி ஃபார்மேஷனில் வந்து இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நம்ம வந்து ஒரு பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து எகெயின் வந்து அப்சைடில் வந்து மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹையஸ்ட் பாசிபிள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 17,450. இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா 17,250 இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்த ஏரியா, இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் சப்போர்ட் ரீஜியன் 17,250 to 260 ஏரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் வந்து இந்த ரெண்டு ஏரியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீக்லி கேண்டிலோட லோ 16,850, இது பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் இது சப்போஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ல இது பிரேக் டவுன் ஆனாலே ஹெவி ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையா இருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டியில் எந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 30 minutesல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரியான ஒரு கேண்டலில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நமக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு 30 minutesல 17,140 மேலே ஹோல்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் அஃப்கோர்ஸ் நமக்கு 60 points வந்து அசால்ட்டாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க 17,200 வரைக்கும். எகெயின் 17,200 மேலே அனதர் 60 points அப் டு 17,260 அப்படின்ற லெவலில் நமக்கு நெக்ஸ்ட் 30 minutesல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்சஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. சப்போஸ் 70,090 கீழே ஒரு 30 minutes க்ளோஸ் ஆகுதுன்னா தாராளமாக 17,000 வரைக்கும் 90 pointsக்கான டவுன் சைட் டார்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வைஸ். ஸோ இந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டியில் மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். நவ் கமிங் டு பேங்க் நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ். ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக 2 தடவை சப்போர்ட் எடுத்திருந்தாங்க இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு Jan 30 அப்போ அந்த வீக்லி கேண்டில் அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா February 20 அப்போ அந்த வீக்லி கேண்டில். ஸோ 2 monthsம் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்தோட லோ வந்து இந்த 39,569 ஏரியாவில் தான் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே இடத்துல நமக்கு இந்த மந்தோட லோ வந்து ஹெவி டவுன் சைடு இருந்தாலும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆனால் எந்த அளவுக்கு வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்சைடில் ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அப்சைடில் எந்த அளவுக்கு பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,600 மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமான பவுன்ஸ் பேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்குமே நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 39,600 மேலே எந்த கேண்டலும் க்ளோஸ் வைக்கல. ஸோ இப்போ வரைக்குமே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் டவுன் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு டவுன் சைட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கான டெய்லி கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 39,600 மேலே பிரேக்கப் ஆகி சப்போஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வச்சிருச்சு டெய்லி கேண்டில் அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எகெயின் எடுத்து நமக்கு வந்து ஃபுல் ரெட் கேண்டிலாக நமக்கு 39,600 கீழே க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா இது ப்ராப்பர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கோட கேண்டில் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேண்டில், ட்ராப்ஸில் மாட்டாமல் நாளைக்கோட கேண்டில் க்ளோசிங்க்கு வெயிட் பண்ணி நான் வந்து ப்ராப்பர் வியூக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க பி சேஃப். இல்லை பிரதர் நான் வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் ஓகே நோ இஷ்யூஸ் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நான் கேப்சர் பண்ணிக்கிறேன்னா யூ கேன் ட்ரேட் ஆஸ் யூஸ்வல். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க 30 minutes டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு 30 minutes நமக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 39,800 மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக நம்ம 40,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 40,200 and 400 டார்கெட்டும் ஆன் ஆயிரும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஹோல்ட் ஆகுதா, அதாவது ஃபர்ஸ்ட் இது பிரேக் அவுட் ஆகுதான்றத மண்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 minutesக்கான ட்ரேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கலை. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் நமக்கு 39,560 ஆர் 570 கீழே க்ளோஸ் வைக்கிறாங்கன்ற பட்சத்தில் எகெயின் நம்ம 39,000 பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாகவே இருக்குது. சப்போஸ் வந்து 39,000 வரல ப்ரோ அப்படின்னா என்ன மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் நமக்கு 39,200 வரைக்குமாச்சும் நமக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பார்த்தாலுமே நமக்கு 330 பாயிண்ட்ஸ் ஆர் 350 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மண்டே ட்ரேடிங்க்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, இந்த வீக்கோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபிளாக் அயன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் அந்த பிரேக் அவுட்க்கு நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரி க்ளோஸ் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகேன் அந்த ஜோனுக்குள்ளே க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 hours டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் வந்து இன்னும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2 hours, அதாவது மண்டே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 hours வந்து நமக்கு இதுக்கு மேலே 150 மேலே ப்ராப்பர் ஹோல்டு வச்சுட்டாங்கன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 170 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எப்போதுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம மணின்றப்ப நம்மளோட அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட அனாலிசிஸில் என்ன மாதிரியான டார்கெட்ஸ் வருது, என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் வருதுன்ற உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் அனாலிசிஸையும் இம்ப்ளை பண்ணி ஸ்டாக்ஸில் பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இருந்துச்சுன்னா மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விடாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு வந்து இந்த ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 2 இயர்ஸ்க்கான கன்சாலிடேஷன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 75 ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லி கேண்டலும் நமக்கு ப்ராப்பராக ஜோனுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்லி கேண்டல் இதுக்கு மேலே வந்து நமக்கு அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனையே ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வெறும் 68 ஒரு 4 பாயிண்ட்ஸ்க்கான ஸ்டாப் லாஸ் வீக்லி கேண்டல் க்ளோசிங்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு என்ட்ரி எடுப்பேன். ஸோ உங்களோட அனாலிசிஸ் என்ன, உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு என்னன்றதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாமா, இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்றதை அனலைஸ் பண்ணிட்டு கோ ஃபர்தர் ஆன் த ஸ்டாக். ஸோ நம்மளோட லிஸ்ட்ல 3வது இருக்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லிங் டூல்ஸ். ஸ்டெர்லிங் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இந்த 380 ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ண பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக்குள்ளே சப்போஸ் நமக்கு இந்த ஜோன் வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ஸ்டாக் வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். 380 மேலே ஒரு 2 hours கேண்டில் ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகி ஹோல்ட் ஆனால் கூட நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு இந்த ஸ்டாக் மேலே இருக்கு. கிட்டத்தட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நியர்லி 440 வரைக்கும் டார்கெட்டுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் இருந்தால் மட்டுமே, உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க. இப்போ என்ட்ரி சடன் என்ட்ரிஸ் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் ரேடாரில் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நவ் ஃபினோலக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 595 ஆர் 600 ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனலில் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அனாலிசிஸில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 600-800 மோர் தென் 50% வந்து ப்ராஃபிட்டுக்கு மேலே வந்து அப்சைட் ரேலியாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைன்றது ஒரு 750 ஏரியாவில் இருக்குது. 750 ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு நமக்கு அப்சைட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மேபி ஒன் குட் ட்ரேடர் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 800 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஃபார் த ஆல் டைம் ஹை டார்கெட் 847. இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன் வந்து வந்துச்சு, இது எகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்னோட ஃபேவரபிள் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 800 சப்போஸ் எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா நான் எடுப்பேன் வித் 790, ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன் ஃபார் த டார்கெட் ஆஃப் 850. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ன்ற கண்டிஷனில் நான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1:5 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இந்த ஸ்டாக்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கு. ஸோ உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் படி இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த ஸ்டாக். ஓகே, நம்ம செக்மெண்ட்டோட லாஸ்ட் ஸ்டாக்கு வந்துட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷிப்பிங் கார்பரேஷன் இந்தியா. ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட் 124 ஏரியாவில் வந்து கொடுக்கல, நமக்கு கேப் அப்பில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வச்சுட்டாங்க.
இந்த கேப் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் ரீடெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியால பை பண்ணியிருந்தவங்க, இந்த ஏரியா ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணியிருந்தவங்க சூப்பர் ப்ராஃபிட்ல இருப்பாங்க இப்போதைக்கு. பட் நவ் அட் ரெசிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் இப்போ வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க. 130 மேல 1 hour or 2 hour கேண்டில் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி ஹோல்ட் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் நம்ம அப்சைட்ல வந்து ஒரு 140 to 136 வரைக்குமாச்சும் நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியர்லி ஒரு 5 to 10% வந்து நமக்கு அப்சைட்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாக்ல. பட் ப்ராப்பர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை யூ கேன் கோ ஃபார் யுவர் அனாலிசிஸ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான ஒரு டீச்சிங்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறதாவோ இல்லை உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்டாக் செலெக்ஷன் இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்ச் 31 முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது, அதை பற்றின ஒரு ரீல் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்மளோட யூடியூப்லேயும் சரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து. ஸோ ஹாப்பிலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ், ஹேவ் அ கிரேட் வீக் ஹைட்.